ஒன்றரை வருஷம் அப்புறம் தலை வராருச்சு, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். என்னதான் தலை படம் பார்த்தாலும் நான் தலைவர் படமும் பார்ப்பேன். ஒன்றையும் போட்டால் 4 மணிக்கு வந்து தலைவர் படம் பார்ப்பேன். ஃபஸ்ட்டு கார்த்திக் சுப்ராஜுக்கு வந்து பெரிய தேங்க் பண்ணோம். ஏன்னா தலைவரை பார்க்கும்போதே பார்த்துட்டே இருக்கலாம், படமே பார்க்க வேணாம், அந்த ஸ்டில்லே பார்க்கலாம். அதாவது அந்த ட்ரீசரு ட்ரெய்லர் பார்க்கும்போதே கண்டிப்பாக தெரிஞ்சிச்சு அது வந்து ரஜினி ஃபைடு, ஒரு தலைவரிசம், அதாவது ஒரு தலைவர் படம். ஒரு 80s 90s கிட்ஸ் எல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணாங்களோ அந்த மாதிரி நாங்கள் வந்து நாளைக்கு கலை படத்தை என்ஜாய் பண்ண போகிறோம். ரொம்ப வெயிட்டிங்காக இருக்குது. அதே மாதிரியே தலைப்படம் நான் வந்து 4 மணி ஷோ பேட்டை பார்க்குறேன், 7 மணி வந்து விசுவாசம் பார்க்குறேன். எல்லாம் ரெண்டு படம் பாருங்கள், பொங்கலுக்கு எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பேட்டை பராக் நான் சிவா கலாச்சிருந்தாங்க, இந்த வாட்டி செம்ம கம்பேக் கொடுக்க போகிறாரு. 4வது செம்ம கம்பேக் கொடுத்தவொடனே எல்லோரும் அதுக்கப்புறம் ஒரு ட்வீட் போடுவார் தலை வந்து ட்விட்டரில், இன்னும் ஒரு ட்வீட் கூட போடாமல் இருக்கார் சிவா, அப்படியே அமைதியாக இருக்கார். படம் முடிஞ்சு சக்ஸஸ் ஆன பேர் கொடுக்க போகிறாரு பேட்டி. அப்போ இருக்குது ஹேட்டர்ஸுக்கெல்லாம் மறுபடியும் சிவா தலை காம்போ வந்து மறுபடியும் வரணும், அதுதான் எங்களோட ஆசையம். ஒரு ட்வீட் கொடுப்பார் அப்படியே புள்ளறியுது. இப்போ கேட்கும்போது எனக்கு இதாகுது. இன்னும் நான் அவர் சொன்னதே ஞாபகம் வந்தது, எல்லாருமே சிவாவை வந்து அவ்வளோ டீக்ரேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு டைரக்டரு அவர் வந்து ஒரு நல்ல ஹிட்டு படம் கொடுத்துருக்காரு, அவர் வந்து அந்தளவுக்கு டீக்ரேட் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப தப்பு. ஆஸ் ஏ தலைவர் ஃபேனாக நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அதுக்கு. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஹிட் ஆகும், சிவா கண்டிப்பாக அடுத்து ஒரு படம் தலை கூட பண்ணுவார். எல்லா தலை ஃபேன்ஸுக்கும் ரொம்ப நன்றி. இப்படி தான் 1999 வந்துட்டு தலை வந்துட்டு வாய்ஸ் சரியில்லை அப்படி இப்படிங்கிறாங்க, தலை வந்து வாலி படத்தில் பேசாமல் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்ட்டு தராரு. அடுத்து வந்து தலைக்கு மாஸ் படம் அது இது ஒன்றும் செட் ஆகலை அப்படிங்கிறாங்க. தீனா பேர் சொன்னால் வந்து இன்றைக்கும் அதிரும். அதுக்கப்புறம் தலைக்கு வந்து கெட்டப்பு அது இது போடலை அப்படிங்கிறாங்க. சிட்டிசனில் வேறு லெவல் கெட்டப்பு, வேறு லெவல் மாசு. அதுக்கப்புறம் தலை குண்டாயிட்டார், அவர் வந்து நடிக்க மாட்டார், இது பண்ண மாட்டார் அப்படிங்கிறாங்க. ஆடத்தரில் அப்படிங்கிறாங்க. வரலாறுல ஆடாத ஆட்டம் என்ன, அவர் போடாத டான்ஸ் என்ன, அதை பார்த்து வேறு லெவலில் எல்லாருமே வந்துட்டு இதானோம். அதுக்கப்புறம் கம்பேக்கான பில்லா படத்தை வந்து ஹாலிவுட்டே வந்து இன்றைக்கும் வியந்து பார்க்குற அளவுக்கு வேறு லெவல் ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து தலைங்களுக்காக கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மங்காத்தால மறுபிறவி எடுத்துகிட்டு வந்துட்டு 50வது படம், இதை விட வேறு மாசான படம் 50வது படம் வேறு யாராலையுமே கொடுக்க முடியாத அளவுக்கு எங்களுக்கு வந்து தலை வந்து தரிசனம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு மிலிட்ரி இந்த மாதிரி சமூக கருத்துக்கள் அஜித் பதிவு பண்ணலாங்கிறாங்க. ஆரம்பம் படத்தில் புகழின் உச்சத்துக்கே சென்று இதுதான் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக ஒரு கம்பேக் வந்துட்டு மறுபடியும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு லோக்கலாக இறங்கி வீரம் படம், அதுக்கப்புறம் ஃபேன்ஸுக்காக வந்துட்டு வேதாளம், அதுக்கப்புறம் விவேகம். இப்போ வந்து நாங்கள் என்ன மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம்னா தலை எப்படி வந்தாலும் ரசிக்கிற அளவுக்கு மைண்ட் செட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். விசுவாசத்துக்கு இந்த விசுவாசத்தை வந்து நாங்கள் வந்து தலைக்கு வந்துட்டு காமிக்கிறோம் இந்த படத்தில், வேறு எதுவுமே கிடையாது. நாங்கள் வந்து தலை ஃபேன்ஸ் வந்து எப்போதுமே எல்லோரையும் வந்துட்டு வாழ வைக்கிறது நல்லது செய்கிறது இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கும். எங்களுக்கு யாரோடையும் பிரச்சனைலாம் வந்துட்டு போட்டி போடணும் எதுவுமே கிடையாது. ஏன்னா தலை வந்து வேறு ஒரு இடத்துல இருக்காது. இன்றைக்கி சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் வேறு எதுவாக இருக்கட்டும், கரண்ட் ட்ரெண்ட் நாங்கள் தான், எங்களை வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது. நாங்கள் வந்து தனி வழி, தலை சொல்கிற மாதிரி தன்னம்பிக்கை தன்னடக்கம் தலி வழி இது மட்டும்தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், வேறு எதுவுமே எங்களுக்கு கிடையாது. கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் விசுவாசம் படத்துக்காக. தலையோட விவேகம் படத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிற படம் இது. போனையில் எந்த படமும் எங்களுக்கு வரல. ஸோ இந்த படம் தான் எங்களுக்கு ஆக்சுவலாக தீபாவளிக்கும் எங்கள் படம் எதிர்பார்த்தும் வரல. இப்போ தீபாவளியும் பொங்கலும் சேர்ந்து வர மாதிரி இந்த படம் எங்களுக்கு தலை கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக எல்லா சென்டர் ஆடியன்ஸும் பார்க்குற மாதிரி இருக்கும், ஏபிசி எல்லா சென்டர் ஆடியன்ஸும். தலை சிவா காம்போவில் மறுபடியும் ஒரு வெற்றி படமாக அந்த படம் அமையும் கண்டிப்பாக. இந்த படத்துடைய ஓப்பனிங் ஷோலேருந்து எல்லா ஷோவும் ஏகப்பட்ட தேட்டர் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இப்போ கூட ஷோக்காக ஃபஸ்ட் ஷோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் கையில் வந்து டிக்கெட் இன்னும் கிடைக்காம இருக்கும். கண்டிப்பாக டிக்கெட் வாங்கிட்டு பஸ் நாளைக்கு கண்டிப்பாக தெரிய விட்டுருவோம், அடித்து தூக்கிடும். ஒரு கிராமத்தை ஒரு தரலாக்குள்ளான தலை வீரம் படத்துக்கு அப்புறம் இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. 4வது வருஷம் வீரம் ரிலீஸ் ஆனால் அதே டேட்டில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ வீரம் விட அது 2.5 மாதம் இருக்கும். கெட்டப்பு எல்லாமே தெரியா இருக்கும் படம் வர கூட வர பேட்டை படமும் வெற்றி அடையும். ஆனால் எங்கள் படம் வேறு லெவலில் இருக்கும். ஹாய், மறக்காம நம்ம நான்ஸ்டாப் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.